கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல்லாம் விட்டு நடக்கும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் ஸ்மாராக இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது வாங்குறதாக இருந்தால் கவனமாக வாங்குங்க, இல்லை உங்கள் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகளுமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதுலேயும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை, நெருங்கிய உறவுகளாலும் உங்களுக்கு நன்மை, இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஓரளவுக்கு செயலாக்கம் பெறும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் லாபம் இல்லை. உங்களுடைய ஹையர் ஸ்டடி தடை ஏற்பட்டு கல்வி தொடரும். இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே நீங்கள் காதல் விஷயத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் காதல் நிறைவேறதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஒருவேளை லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இது இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் வந்து இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை இழக்க வேண்டிய காலம், நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகுவதற்கான வாய்ப்பு, இது எல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்கள்.